தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நந்திகிராம் அப்படிங்கிற பகுதியில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த கணவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் கட்சி வேலையிலேயே இருந்துகிட்டே இருப்பாராம். அவர் ஒரு பிரபல கட்சியை சேர்ந்தவர். இவர் அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்காக அதிக வேலை செய்கிறது அந்த பகுதியில் இருக்கிற சில பேருக்கு பிடிக்காமலே இருந்திருக்கு. அதனால் இவரை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. கடந்த சில நாட்களாக வந்துட்டு போன திங்கட்கிழமை அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக அந்த கட்சியினரோட சேர்ந்து வெளியூருக்காக போயிருக்கிறாரு. இதுதான் சரியான நேரம் இவனை பழிவாங்க அப்படின்னு நினச்சா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரை பிடிக்காத ஒரு நாலு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த உடனே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த நாலு பேரும் அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கொண்டு போய் வீசி எரிஞ்சிடுறாங்க. வீசி எரிஞ்சிட்டு அவங்க அங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த பொண்ணு குளத்தில் போட்ட உடனே அந்த பொண்ணு வந்து இறந்து போகலை, மயக்க நிலையில் தான் இருந்திருக்காங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ணை வந்து காப்பாற்றியிருக்கிறாங்க. காப்பாற்றி உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் முழுதும் வந்து சுயநலம் வரலை. அவங்க கணவர் வந்து கட்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது தான் தன்னோட வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்து போலீஸில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது தான், உன்னோட மாப்பிள்ள வந்துட்டு இந்த கட்சியில் இருந்துட்டு என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்கானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அதில் நான் மயங்கி விழுந்துட்டேன், அப்போ வந்துட்டு இவளை வந்து செத்து போயிட்டா, இவளை தூக்கி வந்து குளத்தில் போட்டுருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. அந்த நாலு பேர் யார் என்ன அப்படிங்கிறதையும் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த நாலு பேரையும் பிடிக்கிற அந்த செயல்களில் ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒருத்தங்கள் மேலே பகை இருந்ததுன்னா அதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி இப்படி பாலியல் ரீதியாக வந்து நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு, இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்துட்ருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து பலரும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.